ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வீடுங்கிறது அசட்டா லயபிலிட்டியா அப்படிங்கிற அஸ்பெக்ட் தான் வந்து பார்க்க போறோம். ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் வீடு வாங்கணும், சொந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கனவு, உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் மிகப்பெரிய கனவு தான். சோ அப்போ வீடு அப்படிங்கிறது அசட்டா லயபிலிட்டியா, நம்ம எப்படி வாங்கினா அசட்டா கன்வெர்ட் ஆகும், எப்படி வாங்கினா வந்துட்டு அது மிகப்பெரிய பேர்டனா மாறிடும், ஒரு செலவாக ஒரு கடனாக மாறிடும் அப்படிங்கறத வந்து நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோல பாக்க போறோம். எனக்கு தெரிஞ்ச பர்சனலா நான் எல்லாருக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்ல போறேங்க. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அண்ட் இதுல வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், என்ன நடைமுறையில போயிட்டு இருக்கோ அதை உங்களுக்கு வந்து யதார்த்தமா வந்து சொல்லியிருந்திருப்பேன். சோ இது இல்லாம நிறைய பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட், ஒரு வீடு அப்படிங்கறது எப்ப அசர்ட்டா மாறுது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, முதல்ல ஒரு லோனே இல்லாம உங்களால வீடு வாங்க முடியும், கையில முழு காசு இருக்கு. ஒரு 50 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு வீடு வாங்க போறீங்க அப்படின்னா, அந்த 50 லட்சத்தையும் முழுக்க முழுக்க என்னால கொடுக்க முடியும் அப்படின்னா பெஸ்ட்டுங்க. அந்த வீடு வந்து கண்டிப்பா வந்து அது சொத்துக்குள்ளதான் அடங்கும். இல்ல கொஞ்சம் தான் நான் லோன் போட்டு வாங்குறேன், இப்ப ஒரு 50 லட்சம் ரூபாய் வீடு, நான் 40 லட்சம் ஒரு 45 லட்சம் கூட கொடுக்கறேன், இல்ல 35 லட்சத்திலிருந்து 45 லட்சத்துக்குள்ள நான் வந்து அமௌண்ட் கையில கொடுத்துறேன், ரிமைனிங் அமௌண்ட் மட்டும்தான் நான் லோன் போட்டு கட்ட போறேன் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பெஸ்ட் பெனிஃபிட். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்படி வந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துடுங்க, அதுக்கப்புறம் வந்து வீடு வாங்க. அதுக்குள்ள வந்து நல்ல ஹை ஏரியால எல்லாம் விலை ஏறி போயிடுமே. முதல்ல நான் ஒரு 80% லோனை போட்டு நான் வீட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா ஒரு 20-30 வருஷத்துக்கு கட்டினேன்னா வேல்யூ ஏறும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அது வந்து நல்ல பிளான் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு வந்து ஒரு நீங்க ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டு அமௌண்ட சேர்த்துட்டு ஒரு பாதிக்கு மேல அமௌண்ட கொடுத்து வாங்குற மாதிரி, 50%க்கு மேல நீங்க வந்து அமௌண்ட கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் அவுட்டர் போனாலும் கூட பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு எல்லா ஏரியாவுமே செகண்ட் டயர் சிட்டிலிருந்து எல்லாமே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்த இடத்துல வாங்கினாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப மோசமா வந்து வேல்யூ குறையும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸோ கொஞ்சம் முழுக்க முழுக்க பணம் கொடுக்குற மாதிரி பாத்துக்குங்க. இல்ல அப்படின்னா லோன் அட்லீஸ்ட் 50% அண்ட் எபவ் இருந்துட்டு கையில காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரிமைனிங் காசுக்கு நீங்க லோன் எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முழுக்க முழுக்க நீங்க லோன்ல வாங்குறது, 10% மட்டும் கட்டிட்டு 90% லோன்ல வாங்குறது எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் இது நல்ல பிளானே கிடையாது. முக்கியமா சேலரிய மட்டும் நம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒர்க் அவுட்டே ஆகாது, நான் கிளியரா சொல்லிட்டேன். அடுத்து தனி வீடு. ஒருவேளை நீங்க வந்துட்டு அபார்ட்மெண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான்ல இருக்கீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும், அதாவது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்டோ இல்ல விவசாய நிலமோ எதுவுமே இல்ல, இன்னொரு வீடு இது மாதிரி எதுவுமே எங்கிட்ட இல்ல, ஃபர்ஸ்ட் வீடு வாங்க போறேன் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் விழுகாதீங்க. தனி வீடு வாங்க முடிஞ்சா பாருங்க. அப்படி தனி வீடு வாங்க முடியலனா சும்மா ஒரு லேண்டை மட்டும் கூட வாங்கி போடுங்க, அவுட்டர்ல கூட கொஞ்சம் லேண்டை வாங்கி போடுங்க. அவுட்டர்னு ரொம்ப அவுட்டர்லாம் போவேனாங்க, யோசிச்சு பாருங்க. சென்னை அப்படிங்கறது எவ்வளவு தூரத்துல இருந்துச்சு, இப்ப வளசரவாக்கம் விருகம்பாக்கம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த ஏரியாலாம் சுத்தமா டெவலப்மெண்ட் இல்லாம இருந்த ஏரியாக்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், நான் சென்னையில வந்து வீடு வாங்குறது அப்படின்னா நான் மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க் இன்னைக்கு நான் வந்து வைப்பேன். சோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் சொல்றேன், உங்களை யாரையும் நான் வந்து கண்டிப்பா சொல்ல மாட்டேன், அது உங்களோட தனிப்பட்ட ஒப்பீனியன் ரைட்டுங்களா. சோ அப்போ நீங்க வந்துட்டு அபார்ட்மெண்ட் வாங்கலாமா ஒரு லேண்ட் வாங்கலாமா அப்படின்னு கேட்டா, நான் லேண்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லனா அந்த லேண்ட்ல எப்ப முடியுதோ நீங்க வந்து பொறுமையா வந்து வாங்கிட்டு தனி வீடு கட்டிக்கோங்க, ஓகேங்களா. சோ அது வரைக்கும் ரெண்ட்ல இருந்தாலும் கூட பரவாயில்ல. அபார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா அதுவும் சேலரி மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது, ரைட்டுங்களா. தனி வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குறதோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஒன்னு இருக்கவே இருக்காது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு சின்னதா அளவா ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கட்டிருக்கீங்க அப்படின்னாலும் கூட, தனி வீட்டை வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் கூட, அந்த வீட்டுக்கு நீங்க மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஒன்னு கட்டவே வேண்டியதில்ல. அதுவே அபார்ட்மெண்ட் வாங்க வச்சுக்கோங்களேன், அதே 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மாசம் 3000-4000 நீங்க ரெண்ட் கட்டுற மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கட்டணும். சோ அதனாலதான் சொல்றேன், மேக்ஸிமம் தனி வீடு பார்க்க ட்ரை பண்ணுங்க, அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் விழுகாதீங்க. அதுவும் முதல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அபார்ட்மெண்ட்டுக்கு போகாதீங்க. கண்டிப்பா அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன், நான் கண்டிப்பா வாங்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டே என்னோடது வந்து அபார்ட்மெண்ட் அப்படின்னா, எனக்கு வீடே வேணாம் அப்படின்னு சொல்லிடுவேன் நிஜமாவே. அது ஊர்ல யாரு சொந்தக்காரங்க என்ன சொன்னா நம்மளுக்கு என்னங்க, ரைட்டுங்களா. எண்ட் ஆஃப் தி டே தலைவலியோட ஒரு லெஸ் அப்ரிசியேட் ஆகக்கூடிய ஒரு அசட்டுக்குள்ள நான் போய் உட்கார மாட்டேன். கம்பேரிட்டிவ்லி இண்டிவிஜுவல் ஹவுஸ் நீங்க எங்க வாங்கினாலும் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் கம்பேர்ட் டு அபார்ட்மெண்ட், அதுதான் ரியாலிட்டியும் கூட. ஓகே, அடுத்து லேண்ட். சோ இப்ப வந்துட்டு நீங்க தனி வீடு வாங்குறப்போ, வீடு வந்துட்டு ஒரு 30-40 வருஷம் பழமை ஆயிடுச்சு அப்படின்னாலும் கூட,
வீட்டோட வேல்யூ வந்து டெப்ரிசியேட் ஆயிடும், அதாவது வந்து வேல்யூ குறைஞ்சு போயிடும். ஆனா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலம் இருக்கு பாருங்க, ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வீடு வாங்கிருக்கீங்க அப்படின்னா அதோடைய ரேட் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகும் ரேட்டுங்களா. சோ அதனாலதான் சொல்றேன், வீடே பழசானாலும் கூட ஒரு 20 வருஷம் பழைய வீடு நீங்க வாங்குறீங்க, கொஞ்சம் ரேட்டு கம்மியா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அடியில் இருக்கிற லேண்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த தலைமுறைக்கு நீங்க பீஸ் ஆஃப் லேண்டை விட்டு வச்சுட்டு போறீங்க, ஒரு அர்பன் ஏரியா ஒரு சிட்டி ஏரியால அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் வை சோ லேண்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா லேண்டோட இருக்கக்கூடிய தனி வீடு வாங்குறது பெஸ்ட் ரைட்டுங்களா, அதுவும் அர்பன் அல்லது சிட்டி ஏரியா, செகண்ட் டயர் சிட்டிஸ் தேர்ட் டயர் சிட்டிஸ் அந்த செட்டப்ல கூட நீங்க வந்து வாங்கலாம், தப்பே கிடையாது. அங்க கூட நீங்க ரெண்ட்டுக்கு வந்து விட்டுட்டு கொஞ்சம் கம்மியான ரெண்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல, அங்க விட்டுருங்க. இன்னொரு 10-20 வருஷம் போறப்ப அந்த ஏரியாக்குள்ளுமே நல்லா டெவலப் ஆயிடும். சோ அதனாலதான் சொல்றேன், சோ லேண்ட் ஏரியா வந்து லேண்டோட இருக்கக்கூடிய வீட்டை மேக்ஸிமம் வந்து வாங்குங்க, அப்பார்ட்மெண்ட்டை விட இது பெஸ்ட் சாய்ஸ். அடுத்து ஓகே, தனி வீடு வாங்குறேன், இப்போ கொஞ்ச நாளைக்கு அங்க இருந்துட்டு நான் வந்து இன்னொரு அசட் வாங்கிட்டு நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் போகணும், என்னோட குழந்தைக்கு வந்து கம்யூனிட்டி செட்டப் வேணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டீசென்ட் ஆர் குட் பில்டிங் வந்து வாங்க. நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு 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 அளவுக்காவது நல்லா இருக்கணும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும், உள்ள கொஞ்சம் நல்லா இருக்கணும், அது மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா மறுபடியும் நீங்க விக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசேல் வேல்யூ அப்படிங்கறது அப்பதான் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், ஒரு நல்ல டீசென்டான பில்டிங்க வந்து வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி இருந்தாலும் கரை முறைன்னு இருக்குன்னு வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 10-20 லட்சம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு செலவு பண்ற மாதிரி இருக்கும். சரி, அவ்வளவு போட்டு செலவு பண்ணாட்டி ஒரு 5 லட்சமாவது நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வேல்யூ அடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பில்டிங் எவ்வளவு வருஷம்னு கேட்பாங்க. ஒரு 20 வருஷம் ஓல்டான பில்டிங் வாங்குறீங்க, 25 வருஷம் ஆயிடுது, நீங்க விக்கிறப்போ கொஞ்சம் கை காசெல்லாம் போட்டு செலவு பண்ணீங்கனாலும் அப்போ வந்து உங்களுக்கு டெப்ரிசியேட் ஆயிடுச்சுப்பா, 25 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால ஒரு ஒரு நல்ல பில்டிங் செட்டப்ல இருக்கிறத மட்டும் வாங்க, அப்பதான் அதோட ரீசேல் வேல்யூ அப்படிங்கறது நல்லா இருக்கும், பார்க்கவே ஓரளவுக்கு நல்லா இருக்கணும், அந்த மாதிரி செட்டப்ல இருக்கணும். பேட்ச் ஒர்க் அப்படிங்கறது கொஞ்சம் இல்லாத மாதிரி பார்த்து வாங்கன்னு சொல்ல வர்றேன், வேற ஒண்ணு இல்ல. அடுத்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னா லெஸ் இன்டீரியர் காஸ்ட் இருக்கணும். சோ நீங்க இப்ப ஒரு புது வீடு வாங்க போறீங்க அப்படின்னா உங்களோட டிசைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் மினிமலிஸ்டிக்கா இருக்கணும், மெயின்டைன் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கணும். ரீசன் என்னன்னா ஒரு ஆள் போட்டு உங்களால வேலையே செய்ய வைக்க முடியுது அப்படின்னாலும், இன்னும் கொஞ்ச நாள் போனா என்னால ஒரு ஆள் வச்சுக்க முடியுங்க, மாசம் 2000 கொடுத்து என்னால வந்து வீடு மட்டும் கிளீன் பண்றதுக்கு ஆள் கூப்பிட்டுக்க முடியும் அப்படின்னு நினைச்சாலும் கூட நீங்க வந்து மினிமலிஸ்டிக் டிசைன் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு ஆள் வரலன்னா கூட நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் உங்களாலேயே வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். சோ மேக்சிமம் டிசைன் ஒர்க் எல்லாம் நிறைய போகாதீங்க, ரொம்ப மினிமலிஸ்டிக்கா போய்க்கோங்க, செலவும் குறைவு மெயின்டெனன்ஸும் ஜாஸ்தி. இன்டீரியருக்கு வந்து இன்னைக்கு 10 லட்சம் 15 லட்சம் இஷ்டத்துக்கு நான் வந்து கம்மியா சொல்றேன்னு நினைக்கிறேன் எவ்வளவோ செலவு பண்றவங்க இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த கரையாலாம் அரிக்காத மாதிரியான இன்டீரியர் டிசைன் செட்டப்புக்கெல்லாம் உள்ள போங்க. இன்னைக்கு நிறைய வந்துருச்சு, எல்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு வுட்டுக்கு வந்து போகாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ எவ்வளவு பெரிய பில்டிங்கா இருந்தாலும் எவ்வளவு சிட்டியா இருந்தாலும் கரையான்லாம் வருதுதான். சென்னையிலேயே பாத்துட்டீங்கன்னா ஒரு சில வீடுகள்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் கரையான் வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப வுட் எல்லாம் போட்டோம் அப்படின்னா ஒரு 10-15 வருஷம் ஆகுறப்ப கரையான் அப்படிங்கறது வந்து வருது, அந்த மாதிரி செட்டப்லாம் போக கூடாது. இப்ப நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லீங்களா. சோ கொஞ்சம் நல்ல ஒரு இன்டீரியர் அதே சமயம் லோ காஸ்ட்ல பெட்டரா வந்து என்ன கொடுக்க முடியுமோ அதுக்கு போய்க்கோங்க. இன்டீரியருக்கு செலவு பண்ற காசை நீங்க வந்து என்னோட வேல்யூ நான் ரொம்ப அடிஷன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாஸ்தியா எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, நீங்க வந்து ஒரு பெட் வந்து வாங்கி போடுறீங்க ரைட்டுங்களா, நாளைக்கு விக்கிறப்ப அந்த பெட்டோட சேர்த்து விக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அந்த பெட் ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க, நாளைக்கே அந்த வீட்டை வித்தாலும் அந்த பெட்டை நீங்க 15,000 ரூபாய்க்கு தான் விக்க முடியும். அப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு விக்கிறப்போ அதுக்கு நிறைய நீங்க செலவு பண்றது வேஸ்ட். அதே போலதான் கபோர்டு ஒர்க் எல்லாம் நீங்க ஒரு 10-20 வருஷம் கழிச்சு செல் பண்ணலன்னா ஃபைன் ஓகேங்களா, ஆனா ஒரு பாயிண்ட்ல அது ஒரு அசட்டாக இருக்கு அப்படின்னா நம்ம என்னைக்குமே வந்து ஒரு ரீசேல் வேல்யூ ஆஸ்பெக்ட வந்து யோசிச்சுட்டே தான் அதுல வேலை செய்யணும். சோ இன்டீரியர் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த கபோர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும். வுட்ல எல்லாம் போடுறீங்க அப்படின்னா இன்னைக்கு நிலைமைக்கு ரேட்டுங்களா பெஸ்ட் வுட்டுக்கு போறீங்கன்னா கண்டமேனிக்கு காசு செலவாகும். அதனால மேக்சிமம் லெஸ் இன்டீரியர் காஸ்ட் இருக்கிற மாதிரியான பில்டிங்ஸ கன்செப்ட் பண்ணுங்க, இல்ல வாங்கினாலும் கூட அது மாதிரி இருக்கிறத பாத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப மினிமமா செலவு பண்ணுங்க வீட்டை பொறுத்த வரைக்கும். புதுசா வாங்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இன்டீரியருக்கு ரொம்ப செலவு பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். 15 லட்சம் வீடே 50 லட்சம் கஷ்டப்பட்டு வாங்குறோம், இதுல வந்து இன்டீரியர் வேலை செய்யறேன் அப்படின்னு ஒரு 15 லட்சம் வாங்கினோம்னா என்னத்துக்கு ஆகுறது, அதனாலதான் சொல்றேன். அடுத்தது கண்டிப்பா அந்த வீடு மணியை ஜென்ரேட் பண்ற ஒரு பாயிண்ட்ல இருக்கணும். இப்ப நீங்களே அந்த வீட்டுல இருக்கீங்களா ஃபைன், ஒன்னும் பிரச்சனை இல்ல.
அபார்ட்மெண்ட் வாங்கிருக்கீங்களா, ரெண்ட் கொடுக்கற வேலை மிச்சம் ரைட்டுங்களா, ஆனா அந்த ரெண்ட் ஒர்த்தான்னு பாத்துக்கணும். இப்ப நான் வந்து ஒரு ஆபீஸ் வந்து நான் ஒரு 10 வருஷமா அந்த ஆபீஸ் தான் போயிட்டு இருக்கேன், அது பக்கத்துலயே ஒரு வீடு வந்து நான் அபார்ட்மெண்ட்டே வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல வாங்குறேன், எனக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு, டிராவல் டைம் குறையுது, சோ டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்க முடியுது, எனக்கு வந்து எல்லா விதத்திலயும் கன்வீனியன்ட். அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து வீடு வாங்குறது பெஸ்ட். எங்கேயோ ஒரு மூலையில கொண்டு போய் வீட்டை வாங்கிட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வர்றீங்க, அந்த வீட்டுக்கும் நிறைய எக்கச்சக்கமா செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது வந்து பினான்சியலாவும் உங்களை போர்டன் பண்ணும், டைம் வைஸும் வந்து உங்களை போர்டன் பண்ணும். அதனாலதான் சொல்றேன், இப்போ ஒரு தனி வீடு இருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா, ஒரு சிட்டி செட்டப்புக்குள்ள அவுட்டர்ல கூட நீங்க இருந்தாலும் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஃபுளோரை ஒதுக்கோங்க, மற்றபடி ஒரு 2 ஃபுளோர் மேல, செகண்ட் ஃபுளோர் தேர்ட் ஃபுளோர் இல்லைனா கிரவுண்ட் ஃபுளோர் செகண்ட் ஃபுளோர் இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா வாடகைக்கு விடுற மாதிரி வந்து கட்டிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு நான் ஒரு 50 லட்சம் போட்டு ஒரு வீடு வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் பாருங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 3-5% வரைக்கும் வந்தாதான் அது வந்து ஒரு குட் டீசென்டான ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுது, அது ஒரு அசெட் அப்படின்னே சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 40 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, அப்போ ரிட்டர்ன் அப்படிங்கிறது அதுல 3-5% அப்படின்னா மினிமமா 12,000 எனக்கு வரணும். சோ இப்ப 40 லட்சம் போட்டு நான் ஒரு அபார்ட்மெண்ட்டையோ இல்ல வீட்டையோ வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த வீட்டை வாடகை கொடுத்தா எனக்கு 12,000 ரூபாய் வரணும் மாசம் மாசம். அப்படி வந்தாதான் எனக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறது அந்த அசெட்ல கிடைக்குதுன்னு அர்த்தம் ரைட்டுங்களா. அப்படி அந்த ரெண்ட் ஜென்ரேட் பண்ணாத அந்த வீடு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வீட்டை வாங்காதீங்க. அது அபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் ஹவுஸா இருந்தாலும் சரி, உங்களால இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கிட்டு மேல முடிஞ்ச அளவுக்கு வந்து மேல எழுப்பிட முடியும், செகண்ட் ஃபுளோர் எல்லாம் எழுப்ப முடியும் அப்படின்னா அதை வந்து எஃபெக்டிவா நீங்க வந்து 2BHK 1BHK அப்படின்னு வந்து போட்டுட்டு அதுக்கு வந்துட்டு நீங்க ரெண்ட்டுக்கு விடுற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கிட்ட ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்கு, அதை வந்து நம்மளும் இருந்துக்கணும், கூடயே வந்து ரெண்ட் ஜென்ரேட் பண்ண மாதிரியும் இருக்கணும். அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்லுவேன். என்னோட வீட்டுல நான் மட்டும்தான் இருக்கணும், வேற யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு வேணா நல்லா இருக்கும், ஓகே பினான்சியலா நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ல இருக்கோம் அப்படின்னா நல்லா தான் இருக்கும். இல்ல நீங்க லோன் போட்டு கட்டிருந்தீங்கன்னா லோனை கட்டிட்டு இருக்கீங்க, அந்த ரெண்ட் அப்படிங்கறது எக்ஸ்ட்ரா வர்றப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன், ஒரு அளவுக்கு வந்து வீட்டு டீசென்டா கட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வருவாங்க. புது வீடு அப்படிங்கறப்ப ஒரு 20 வருஷம் வரைக்கும் எல்லாமே வந்து நல்ல ரெண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடியதா தான் இருக்கும். அந்த செகண்ட் ஃபுளோர் கிரவுண்ட் ஃபுளோர் அந்த மாதிரி செட்டப் சொல்றேன், நீங்க எந்த ஃபுளோர்ல இருந்தாலும் பரவாயில்ல. அது இல்லாம மற்ற வீடுகள் உங்களோட இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல நீங்க எக்ஸ்ட்ரா கட்டிருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்டா தான் இருக்கும். சோ அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. 3-5% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குதான்னு நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், 40 லட்சம் நான் ஒரு வீட்டுக்கு செலவு பண்ணா இன்க்ளூடிங் இன்டீரியர் தான் நான் போடுவேன். நான் ஒரு தனி வீடு வாங்குறேன் அப்படின்னா 40 லட்சம் அப்படிங்கறது என்னோட மொத்த செலவு 40 லட்சம் வருதுன்னா அது 12,000 ரூபாய் அது ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ணணும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து அந்த வீடை வந்து ஆப்ஷனா எடுக்கவே மாட்டேன். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இப்போ ஒரு வீடு வாங்கிட்டீங்க, எனக்கு அந்த வீடு வந்து வேண்டாம், நான் வேற இடத்துக்கு மாறிட்டு போறேன் அப்படிங்கிற பட்சத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, வாங்கிட்டேன் 2 வருஷம் இருந்துட்டேன் நான் வந்து வித்துட்டு போறேன் அப்படின்னு வந்து பிளான் பண்ணாதீங்க. இல்ல வாங்கிட்டோம் இல்லையா நம்ம வந்து கடைசி வரைக்கும் அதை வச்சிருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ண வேண்டாம். நீங்க வந்து வேற இடத்துல போயிட்டு அங்கேயே செட்டில் ஆக போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நான் இந்த ஆப்ஷன் சொல்றேன். இல்ல மறுபடியும் ரிட்டர்ன் வருவேன்னா நீங்க தாராளமா வச்சுக்கலாம் ரைட்டுங்களா. சோ செல்லிங் இன் மிட் ஏஜ் ஆஃப் தி பில்டிங் அப்கோர்ஸ், சோ மிட் ஏஜ்னு போட்டிருக்கேன். அரௌண்ட் நீங்க ஒரு பில்டிங் புதுசு வாங்கிருக்கீங்கன்னா ஒரு 10-15 வருஷம் கழிச்சு நீங்க செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செல் பண்ணலாம். ரீசன் என்ன, ஒரு வீடு அப்படிங்கறது அரௌண்ட் ஒரு 50 வருஷம் வந்து அதோடைய மொத்த வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஆவரேஜா தான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரைட்டுங்களா. சோ ஒரு 10-15 வருஷம் அப்படிங்கிறப்போ அந்த வீட்டுடைய டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். பில்டிங் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்லாம் அவங்க சொல்ல முடியாது, 10 வருஷம் தான்ப்பா இருக்கு அப்படின்னு வந்து நீங்க சொல்லலாம். சோ டெப்ரிசியேஷன் வந்து கம்மியா இருக்கும். அதே சமயம் கண்டிப்பா நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துடைய வேல்யூ அப்படிங்கிற அந்த ஏரியா அந்த இடத்துடைய வேல்யூங்கிறது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சோ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறது ஜாஸ்தியா இருக்கும் 10-15 வருஷத்துல, பட் ஆனா டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருக்கும். இந்த டைம்ல வந்து நீங்க வந்து வீட்டை செல் பண்றீங்க அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கறதும் கிடைக்கும். சோ வீடு செல்லிங் அப்படிங்கறதும் ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து அசர்ட்டா வந்து அது ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா நீங்க இது மாதிரிதான் வந்து செல் பண்ணணும். இல்ல வாங்கிட்டு 1-2 வருஷம் நான் வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் உள்ள இன்டீரியர்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த வீடு வேணாம் அப்படின்னு விக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூ அப்படிங்கறது அவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்காது. பட் கம்பேரிட்டிவ்லி டெப்ரிசியேஷன் அப்படின்னு 2-3 வருஷம் ஆயிடுச்சுல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு அது வேல்யூ ஏறி இருக்குமானா கிடையாது ரைட்டுங்களா. சோ அப்ப உங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து
நல்ல ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியாது. அதனால தான் சொல்றேன் ரைட்டுங்களா. ஸோ ஒரு அளவுக்கு நல்லா யூஸ் பண்ணிட்டு மிட் ஏஜ் ஆஃப் தி பில்டிங் வர்றப்ப இல்லைனா ஒரு 10-15 வருஷம் வர்றப்ப நீங்க வந்து விற்கிறீங்கன்னா அது வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவேன். அது அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் சரி. அடுத்து ஒரு வீடு அப்படின்னு வர்றப்போ நீங்க நல்லா வந்து எஃபெக்டிவாக பிளானிங் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க செகண்ட் டயர் சிட்டியில் இருக்கீங்கன்னா, எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இது மாதிரியான ஊர்களில் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், விட்டு போனாலும் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ செகண்ட் டயர் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா அங்க வந்து வீடு ரெண்ட்டு லெஸ்ஸாக தான் போகும். ஆனால் ஏரியாவில் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செகண்ட் டயர் சிட்டிஸ்ல ரேட்டு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா, ரேட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஆனா ரெண்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி இன்னும் கம்மியா தான் இருந்துகிட்டு இருக்கு. சோ நீங்க ஏரியா பார்த்து நீங்க வந்து வீடு வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவே டயர் 1 சிட்டிஸ் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரெண்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். சென்னையெல்லாம் வந்து ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அது வேற லெவல்ல வந்து உங்களுக்கு ரெண்ட் கொடுக்கும் தான், நான் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். சோ டயர் 1 சிட்டிஸ்ல மோர் ரெண்ட், அண்ட் டயர் 2 சிட்டிஸ்ல உங்களுக்கு ரெண்டு இப்ப கம்பேரிட்டிவ்லி கம்மியா கிடைக்கும். ஆனா இப்ப ரொம்ப ஜாஸ்தியா விலை ஏறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்தியாவில ஆல்மோஸ்ட் பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிட்டு தானேங்க இருக்கு. சோ அப்ப வந்து எல்லா இடங்கள்லயுமே மக்கள் சம்பாதிக்கிறதும் ஜாஸ்தி ஆயிடுச்சு நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. நார்த் இந்தியா கம்பேர் பண்றப்ப சவுத்துல ரொம்பவே ஜாஸ்தியா கையில வந்து பணம் புழங்குது. எல்லாரும் வந்து லேண்ட்ல வீட்டுல அது மாதிரிதான் வந்து போடுறாங்க. சோ செகண்ட் டயர் சிட்டிஸ்ல தான் வாங்க முடியும் அப்படின்னு தாராளமா வாங்க. இப்ப வந்து எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு மதுரை பக்கம் இருக்கீங்க இல்லைன்னா கோயம்புத்தூர் பக்கம் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூர் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் அவுட்டர்ல கூட நீங்க வந்து இடத்த வாங்கி போடலாம், தப்பே கிடையாது. வேல்யூ பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும், அதுக்காக தான் சொல்ல வர ரைட்டுங்களா. சோ ஏரியா பார்த்து அதுக்கேத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க. நீங்க ஒரு சென்னையில வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, செகண்ட் டயர் சிட்டி பக்கத்துலதான் என்னால் லேண்ட் வாங்க முடியும் அப்படின்னா தாராளமா வாங்கி போறீங்க. நல்ல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் அப்படிங்கறது ஒரு 10 வருஷத்துல கிடைக்கும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதே போல இப்போ இங்கிட்ட ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வந்து இடம் இருக்கு, அதுலதான் நான் வீடு கட்ட போறேன் அப்படிங்கிற பட்சத்துல இருக்கீங்க அப்படின்னா இங்க நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஃபுளோர் வந்து கட்டிக்கலாம். கிரவுண்ட் ஃபுளோர், ஃபர்ஸ்ட் ஃபுளோர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபுளோர் வந்து உங்களுக்குன்னு கட்டிக்கலாம். மத்தபடி 1500 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறப்போ 750 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு ரெண்டு 2BHK எல்லாம் கட்டலாம், இல்லைன்னா 1.5BHK சொல்லுவாங்க ஓகேங்களா. ஒரு நல்ல பெரிய பெட்ரூம், அப்புறம் ஓரளவுக்கு வந்து ஸ்டடி ஹால் மாதிரி ஒரு ரூம் இருக்கும் அளவானது ஓகேங்களா. ஒருத்தங்க மட்டும் தங்கிக்கிற மாதிரியும் கூட வச்சுக்கலாம். சோ அது மாதிரி இருக்கக்கூடிய வீடுகள் கூட கட்டி விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வீடு மேல வந்து வாடகை கிடைக்கும். 1BHK 1BHK ரெண்டு கட்டுறதை விட இது மாதிரி 1.5 2BHK இப்படி கட்டுறீங்கன்னா உங்களுக்கு செம லாபம் கிடைக்கும். உங்களால நல்லா வந்து ரெண்ட் வச்சு கொடுக்க முடியும். ஆனா அது எங்க கட்டுறீங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப செகண்ட் டயர் சிட்டிஸ்ல மேக்ஸிமம் வந்துட்டு 1BHK தான் எடுக்கிறவங்க இருக்காங்க, இல்லைன்னா டயர் 1 சிட்டில மேக்ஸிமம் 1BHK தான் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல 2BHK கட்டி கஷ்டப்பட்டு ரெண்ட் கொடுக்கற வேலை வேண்டாம் ரைட்டுங்களா. சோ எது ரெண்ட் நல்லா ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு பாத்துக்கோங்க. ஒரு ஊர் இப்ப ஒரு இடத்துல எஜுகேஷனல் ஹப்பா இருக்கு அப்படின்னா அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்களெல்லாம் அம்மாக்கள் கூட்டிட்டு வந்து குழந்தை அம்மா இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருப்பாங்க, அங்க ஸ்கூலு காலேஜ் வந்து படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போவாங்க இது மாதிரி எல்லாம் இருக்கும். இல்லைன்னா குழந்தைங்களே வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறவங்க எல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் 1BHK எல்லாம் எடுத்து இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நான் 2BHK விட 1BHK தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதுவே IT செட்டப் அது மாதிரி கொஞ்சம் நியர்பைல இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, அங்க நிறைய வந்து ஜென்ஸ் வேலை செய்வாங்க அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் ஃபேமிலியோட வந்து செட்டில் ஆவாங்க ரைட்டுங்களா. சோ இண்டஸ்ட்ரியல் செட்டப்னு நான் சொல்றேன். சோ அப்ப அங்க வந்துட்டு ஒரு குழந்தை, ஒரு அம்மா, ஒரு ஒய்ஃப் இது மாதிரி செட்டப்ல இருக்கிறப்ப 2BHK வந்து ஒர்க் அவுட் ஆகும், அங்க வந்து கொஞ்சம் நல்லா ரெண்ட்டுக்கு வந்து போகும். சோ இது மாதிரி நீங்க எந்த ஏரியால லேண்ட் வாங்குறீங்க அதுக்கேத்த மாதிரி எப்படி வந்து வீடு கட்டுறதோ இல்ல வீடு மறுபடியும் அந்த இடத்துல வந்து லேண்ட் இல்ல நான் வந்து வீடே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கணும், அதுக்கேத்த மாதிரி வீடு வாங்க. நல்ல இன்கம் ஜென்ரேட் பண்றது ஃபர்ஸ்ட் பிளான்ல வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம யோசிக்காம வீடு நல்லா இருக்கு அது மட்டும் பொறுத்து நம்ம வாங்கணும் அப்படின்னா வேஸ்ட் தான் உண்மையாவே. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ஒவ்வொரு காசும் பெஸ்டா வந்து ஒர்க் ஆகுற மாதிரி பாத்துக்கணும். அடுத்து லயபிலிட்டியா வந்து வீடு மாறுற காலகட்டம் எப்போ அப்படின்னா நீங்க 80% லோன் எடுத்து நீங்க வந்து வீடு வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல 30 இயர்ஸ் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமும் வேஸ்ட், அதே சமயம் அந்த 30 வருஷம் வரைக்கும் நீங்க ஒரு இஎம்ஐ கட்டுறீங்களோ இல்ல லோன் கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு எவ்வளவு வந்துட்டு பேர்டனா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. குழந்தைங்கள்லாம் வளர்ந்து கல்யாண வயசே வந்து அட்டைன் பண்ணிடுவாங்க. சோ 80% எல்லாம் லோனுக்குள்ள போயிடாதீங்க, 90% லோன் எல்லாம் போட்டு வாங்கிடாதீங்க. ஒரு நார்மலா சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க அந்த செட்டப்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் ரைட்டுங்களா. சோ இல்ல என்னால வந்து இப்ப 80% லோன் போட்டு நான் வாங்கிட்டாலும் ரிமைனிங் வந்து நான் சீக்கிரம் வந்து நிறைய சம்பாரிச்சு என்னால வந்து கட்ட முடியும், ஒரு நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து கான்பிடன்ட் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க உங்களோட தாட் வந்து நீங்க பாத்துக்கோங்க. நான் வந்து கண்டிப்பா
எப்படி இருந்தாலும் 80% லோன் எல்லாம் வந்து எடுத்து வீடு வாங்கவே மாட்டேன். ஸோ இப்போ வந்து 50% லோன் எடுத்து நான் வீடு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து 50% தான் நான் கட்டணும். அதையும் 30 வருஷம் நான் வந்து பொறுமையாக கட்டினாலும் கூட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். இல்லை ஒரு கொஞ்சம் நாள்லேயே வந்து நான் கட்டி முடிக்க முடியும், என்னால் கொஞ்சம் கையில் ஜாஸ்தியாக தான் சேலரி வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நான் வந்து இஎம்ஐயோடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், டென்யூரை குறைச்சிக்கிறேன் அப்படியெல்லாம் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிடும், சீக்கிரம் கட்டி முடிச்சிடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக லோன் போட்டு வீடு வாங்காதீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்படி லோனை போட்டு வீடு வாங்குறீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வாங்கவே வாங்காதீங்க ஓகேங்களா. ரெக்கமெண்டேஷன் 0% ஓகேங்களா, சுத்தமா வந்து இல்ல, சுத்தமா இல்ல, 0% தான் ரைட்டுங்களா. சோ அபார்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா ஒரு 50 வருஷம் கழிச்சு நீங்க மறுபடியும் அது அந்த 50 வருஷம் தான் அதோடைய வாழ்க்கை, அதுக்கப்புறம் வந்து அதை இடிச்சு கட்டுறது அது மாதிரி எல்லாம் வந்து போயிடும் ரைட்டுங்களா. சோ உங்களுக்கு வந்து அபார்ட்மெண்ட் வந்து ஒரு லோன் வாங்கி ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அது தனி வீடா இருந்தா கூட பரவாயில்ல, அபார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அன்டில் அன்லஸ் நீங்க பிரைம் லொகேஷன்ல போய் வாங்குறீங்கிற பட்சத்துல ஓகேங்களா, அதுவுமே நான் அப்ரிசியேஷன் கம்மியா தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு 30-40 வருஷம் போறப்போ அந்த பில்டிங்குடைய வேல்யூ அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா குறையும், அந்த இடத்தோட வேல்யூ வேணா இன்க்ரீஸ் ஆகலாம். சோ அப்போ வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குறப்போ அது வேற கணக்கு ரைட்டுங்களா, அதுவே அபார்ட்மெண்ட் வாங்குறப்போ ஒரு 40 வருஷம் கழிச்சு பிரைம் லொகேஷன்ல வாங்குறத தவிர மற்ற இடங்கள்ல கொஞ்சம் அவுட்டர்ல வந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஸ் அப்ரிசியேஷன் அப்படிங்கறதா இருக்கும், அந்த இடத்துல போய் லோன் எல்லாம் போட்டு வாங்கி மாட்டிக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து லோனையும் போட்டு வாங்கிட்டு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு 3000-6000 ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு வந்து ரெண்ட் மாதிரி வந்து நிறைய பேர் கட்டிட்டு இருக்காங்க அபார்ட்மெண்ட்ல. நீங்க அபார்ட்மெண்ட்ல வாடகைக்கு இருக்கீங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்டையும் சேர்த்துதான் வந்து வாடகையில போடுறாங்க, அது வந்து ஓனருக்கு போகாது. அதுல அவர் ஏதாவது 1% இந்த 1000-2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு உங்ககிட்ட கேட்கலாமே, ஆனையோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து 3000-6000 ரூபாய் வரைக்கும் போகுது. சோ ஒரு வீட்டையும் வாங்கிட்டு அதுக்கு லோனையும் கட்டிட்டு அதுக்கு ரெண்ட் மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்டும் கொடுக்கற ஐடியாக்குள்ள யாராவது யோசிச்சு போவாங்களா, என்னோட மிகப்பெரிய கேள்வி இதுதான் ரைட்டுங்களா. சோ இந்த ஐடியா வந்து வெஸ்ட் ஐடியா அப்படின்னு தான் நான் சொல்வேன். இல்ல என்கிட்ட வந்து பல இடங்கள் இருக்குங்க, என்கிட்ட ஒரு 10 லேண்ட் இருக்கு, இல்லைனா ஒரு 2 லேண்டாவது அட்லீஸ்ட் இருக்கு, எனக்கு அபார்ட்மெண்ட் வாழ்க்கை வேணும் அப்படின்னா நீங்க லோன் போட்டு வாங்க. பின்னாடி பேக்கப் இருக்கு இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு உங்க ஒய்ஃப்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்குமே ஆகட்டும் ஓகேங்களா, பேக்கப் இருக்கு இல்லையா. சோ லெஸ் அப்ரிசியேஷன் ஆனாலும் பரவாயில்ல, அந்த லைஃபை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. பின்னாடி குழந்தைங்களுக்கு அப்படின்னா ஆளுக்கு ஒண்ணு கொடுக்கறதுக்கோ இல்ல ஒரே குழந்தை அப்படின்னா அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்குமே வந்து உங்களுக்கு பேக்கப் வந்து இருக்குன்னா ஐ எம் ஃபைன் வித் தட், நீங்க போலாம். ஆனா அது வந்து லயபிலிட்டி கேட்டகரிக்குள்ளதான் நீங்க போய் அந்த ஒரு லக்ஸூரி செட்டப் வந்து என்ஜாய் பண்றீங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அடுத்து சில நேரங்கள்ல நீங்க வீடு வாங்குறப்போ வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, இது வந்து ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா மேக்சிமம் இண்டஸ்ட்ரீஸ் பக்கத்துல வந்து வாங்காதீங்க, அதுவும் முக்கியமா ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வீடு வாங்காதீங்க. சுத்தியும் ஒரு 3-4 கிலோமீட்டர் பக்கத்துல இண்டஸ்ட்ரீஸ் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து வீடு வாங்குறது பெஸ்ட். அட்லீஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துலயாவது இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கணும், இருக்கக்கூடாது. முக்கியமா வந்து ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்துல சம்டைம்ஸ் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே போல டிரைனேஜ் செட்டப் வந்து நல்லா இருக்கணும், இதெல்லாம் வந்து பாத்துக்கணும் ஓகேங்களா. ஒரு டிரைனேஜ் ஏரியா இருக்கு அப்படின்னா பக்கத்துல ஒரு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பக்கத்துல ஒரு வீட்டை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அதோட வேல்யூ ஆப்வியஸ்லி டிக்ரீஸ் ஆயிடும். ரீசெண்டா யாரும் வாங்க வர மாட்டாங்க, அது மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அடுத்து அபார்ட்மெண்ட் வாங்குற பட்சத்துல பர்சனல் மாடிபிகேஷன் அப்படின்னு வந்து பண்ணவே முடியாது. இதை வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஓகேங்களா. ஏன்னா தனி வீடுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 வருஷம் கழிச்சு சரி ஓகே எனக்கு கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் மாத்தி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எனக்கு ஆசையா இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா மாத்தணும் அப்படின்னு தோணுது, ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது மாத்தலாம்னா மாத்தலாம். அபார்ட்மெண்ட்ல பர்சனலா நீங்க எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பெருசா பண்ணிக்க முடியாது, வீட்டுக்குள்ள வேணா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுலயும் உடச்சு வேலை செய்யற வேலையெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க ரைட்டுங்களா. வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிற டைம்ல நீங்க வந்து கேட்டீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுங்க, பைப்பு இந்த இடத்துல செட் பண்ணி கொடுங்க, சிங்க் அங்க செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் ஒரு சில வேலைகள் செஞ்சு கொடுப்பாங்க. மற்றபடி எந்த ஒரு பர்சனல் மாடிஃபிகேஷனும் பண்ணிக்க முடியாது. ஒரு சில அபார்ட்மெண்ட் 20-30 வருஷம் ஆனதெல்லாம் பாருங்க, பெயிண்ட் அடிக்கல அப்படின்னா அவ்வளவு பெரிய இதா இருக்கும் ரைட்டுங்களா. சோ சில அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒற்றுமை அப்படிங்கறது இருக்கவே இருக்காது. சோ அசோசியேஷன் ஒற்றுமையா செயல்படல அப்படிங்கிற பட்சத்துல அங்க வந்து அந்த பெயிண்ட் அடிச்சு நல்லா மெயின்டைன் பண்றதே பெரிய தலைவலியாயிடும். நாங்க ஒரு செகண்ட் வீட்டுல இருந்த பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க மேனேஜ்மெண்ட்டுக்கும் அசோசியேஷனுக்கும் சண்டை வந்துருச்சு, அது ஏதோ 2 செட்டப்ல இருக்கும் போல இருக்கு.
சோ அதனால பாத்துட்டீங்கன்னா செக்யூரிட்டி மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. பூல் வந்து ஒர்க் ஆகாது, தண்ணியை விட மாட்டாங்க, அதே போல ஜிம்மு வந்து இல்ல. ஓனர்ஸே அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த வீட்டுல மேக்ஸிமம் வந்து இருந்தது எல்லாமே, அந்த அபார்ட்மெண்ட் செட்டப்ல இருந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓனர்ஸ் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்ல, வீடு இருக்கு அவ்வளவுதான் ரைட்டுங்களா. சோ அங்க ரெண்டுக்கு இருந்தங்காட்டிக்கு பரவாயில்ல. அதுவே வந்து அந்த இடத்துல நான் ஒரு வீடு வாங்கி இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த அபார்ட்மெண்ட்ல வாங்கி எல்லாமே வந்து யூஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வந்துடும். அதுக்காக நான் சொல்றேன் ரைட்டுங்களா. என்னடா இது அபார்ட்மெண்ட்டை பத்தியே பேசுறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. சீரியஸ்லி நம்மளே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறப்போ ஏன் போயிட்டு அபார்ட்மெண்ட் செட்டப்ல போயிட்டு மாட்டிப்பானே. எந்த இடத்துல போனாலும் கம்யூனிட்டி டெவலப் பண்றதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அது என்னோட தாட். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எப்ப அபார்ட்மெண்ட் வாங்கலாம் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. இது வரைக்கும் நான் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் மட்டும் பத்தி தான் வந்து மெயினா போக்கஸ் பண்ணிருப்பேன். சோ அபார்ட்மெண்ட் எப்ப வாங்கலாம் அப்படின்னா நிறைய சொத்து இருக்கு. ஊர்ல வந்து ஒரு 10 ஏக்கர் நல்லா இருக்குப்பா, அதெல்லாம் கொஞ்சம் நல்ல விலைக்கு தான் போகும். அந்த மாதிரி செட்டப் இருக்கு. ஒரு 5 ஏக்கர் நல்லா இருக்கு. அது மாதிரி வந்து நிலம் இருக்கு, விவசாய நிலம் இருக்கு. இல்ல வந்துட்டு ஒரு 4 இடத்துல வந்து லேண்டு வச்சிருக்கேன். சீரியஸா சொல்றேன், 4 இடத்துலயாவது அட்லீஸ்ட் வந்து எனக்கு வந்து சிட்டி செட்டப்ல Tier 1, Tier 2 ஒரு டவுன் செட்டப்ல ரோட்டு மேல எனக்கு வந்து நிலம் இருக்கு, சொத்து இருக்கு அப்படின்னா. ஊர்லயே வந்து ஆல்ரெடி வீடு வச்சிருக்காங்க. நான் வந்து இங்க ஆசைக்காக இருக்கேன், எனக்கு ஒரு அபார்ட்மெண்ட் லைஃப்ல இருக்கணும்னு தோணுது அப்படின்னா நீங்க அபார்ட்மெண்ட் தாராளமா வாங்கலாம் ரைட்டுங்களா. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரெண்ட் மாதிரி கொடுத்துட்டு லோனை போட்டோ இல்ல லோன் போடாம ஃபுல் கேஷ் கொடுத்து கூட நீங்க அபார்ட்மெண்ட் வாங்கலாம், தப்பே கிடையாது. அது உங்களுடைய விருப்பம் ரைட்டுங்களா. சோ ஒரு மிடில் கிளாஸ் செட்டப்ல ஃபர்ஸ்ட் வீடு வாங்க போறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தனி வீடு வாங்க ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் அவுட்டர்ல இருந்தாலும் கூட அந்த ஏரியா டெவலப் ஆயிடும். இல்ல அப்படின்னா Tier 1, Tier 2 சிட்டிஸ்ல கூட நீங்க வந்து வீடு வாங்கிக்கலாம். ஃபியூச்சர்ல வந்து செட்டில் ஆகுறதுக்கு அதை ரெண்ட் கொடுத்துட்டு நீங்க வந்து வாடகைக்கு வந்து இருக்கலாம். இதெல்லாம் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் ஓகேங்களா. உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் மட்டும் போடுங்க, எனக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும்.